ஜெயிக்கப் போவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையா அல்லது அமைச்சர் செந்தில் பாலாஜியா? இதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் யூடியூபில் அரசியல் பக்கோடாவின் சிறப்பு விவாதம். தமிழ்நாடு முழுவதும் வருமான வரித்துறை சோதனை நடக்கிறது. யாரை சுற்றி? அமைச்சர் செந்தில் பாலாஜியை சுற்றி. ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வீடுகளில் எந்த இடத்திலும் வருமான வரி சோதனை இல்லை. அவருடைய அதிகாரப்பூர்வ அலுவ வீடாக இருக்கிற கிரீன்வே சாலை வீட்டில் சோதனை இல்லை. கரூரில் அவருடைய வீட்டில் சோதனை இல்லை. கோயம்புத்தூரில் ஒரு வீடு வைத்திருக்கிற அந்த வீட்டிலும் சோதனை இல்லை. அவருடைய மூன்று வீடுகளிலும் சோதனை இல்லாமல் அவருடைய தம்பி மற்றும் அவருக்கு நெருக்கமான இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனை இன்று காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சோதனை எதற்காக? ஏன் அண்ணாமலை ஜெயித்து விட்டாரான்னு முதல்ல சொன்னான்னா, சில நாட்களுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் மரக்காணம் மற்றும் செங்கல்பட்டு கள்ளச்சாராய சாவு நடந்தது. அதன் பிறகு பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை வந்து கவர்னர்கிட்ட போய் ஒரு மனு தரார், அமைச்சர் செந்தில் பாலாஜி அமைச்சரை வந்து நீக்க வேண்டும் என்று நீங்கள் தமிழக அரசை வலியுறுத்த வேண்டும் சொல்லி ஒரு மனு தரார். அந்த மனுவின் பிறகு இந்த ரைடு வந்து சூடு பிடிக்குது. இதில் என்ன விஷயம்னா, அன்று மனு கொடுத்த போது கவர்னரிடம் சில நிமிடங்கள் தனியாக பேசியிருக்கிற அண்ணாமலை, தமிழ்நாட்டில் வருமான வரித்துறை சோதனை, சிபிஐ சோதனை, இடி சோதனை எது நடந்தாலும் அதன் பிறகு வழக்குகள் சூடு பிடிப்பதில்லை, இந்த முறை நடக்கிற எந்த சோதனையும் அப்படியே தொய்வடைந்து விடக்கூடாது, திமுகவுக்கு கடும் நெருக்கடி தர வேண்டும், குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜியை முடக்க வேண்டும், அவர் இடி வழக்கில் சிக்க வைக்கப்பட வேண்டும், சிபிஐ வழக்கில் சிக்க வைக்கப்பட வேண்டும், அடுத்தடுத்து சோதனையில் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தியிருக்கிறார். இதை நீங்கள் டெல்லியில் சொல்லி நீங்கள் இன்னும் அழுத்தம் தர வேண்டும் என்றும் சொல்லியிருப்பதாக தகவல். அதன் பிறகுதான் இந்த சோதனை நடக்குது, வருமான வரி சோதனை. ஆனால் அவர் வீட்டில் அல்ல, அவரை சுற்றி இருக்கிற தம்பி மற்றும் அந்த கான்ட்ராக்டர் ஒப்பந்ததாரர்கள் மற்றும் பல்வேறு தொழில் தொடர்புடையவர்கள் நடக்கிறது. இதில் என்ன விஷயம்னா, கிட்டத்தட்ட 60 இடங்கள், குறிப்பாக கோவையில் செந்தில் கார்த்திகேயன் என்ற ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர், அவர் வந்து இந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்பாக அதிமுகவில் கோலோச்சியவர், குறிப்பாக அதிமுகவில் அமைச்சராக இருந்த எஸ்பி வேலுமணியின் வலதுகரமாக செயல்பட்டவர். அவர் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு பிறகு திமுகவில் ஐக்கியமாகி செந்தில் பாலாஜியுடன் நெருக்கமாகிவிட்டார். அவர் தான் இப்பொழுது கோவை மாவட்டத்தை வந்து கவனித்துக் கொள்கிறார் பல்வேறு விஷயங்களுக்காக. அவர் வீட்டில் ரைடு நடக்கிறது. அதாவது செந்தில் பாலாஜிக்கு யாரெல்லாம் நெருக்கமாக இருக்கிறார்கள்? அவரது தம்பி அசோக், செந்தில் கார்த்திகேயன் மற்றும் பல இடங்கள். இதில் என்ன நெருக்கடினா, ஏதாவது ஒரு இடத்தில் ஏதாவது ஒரு சின்ன துண்டு சீட்டு கிடைத்தால் கூட செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடி அமையும். ஏன் அண்ணாமலை ஜெயித்தாரான்னு திரும்ப சொல்கிறேன்னா, இந்த சோதனைக்கு பிறகு தொடர்ந்து செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் பிறகு அதிமுக ஆட்சி காலத்தில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் வாங்கிய விவகாரத்தில் மத்திய குற்றப்பிரிவு விசாரிக்கிறது. அதில் வந்து சரியாக விசாரிக்கப்படவில்லை என்றால் புதிய குழு அமைக்க வேண்டும், அல்லது சிபிஐ கூட வந்து பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை கோரிக்கை வைப்பார். கண்டிப்பாக அடுத்தடுத்து செந்தில் பாலாஜிக்கு நெருக்கடி கொடுத்தால் அவருடைய கவனம் சிதறும். அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் இன்னும் 6 மாதங்களில் வரலாம், ஒரு இடத்துல வரலாம். கொங்கு மண்டலத்தில், அதாவது வெஸ்ட் ஜோன் என்று படுகிற மேற்கு மண்டலத்தில் செந்தில் பாலாஜி களத்தில் இறங்கினால் நிச்சயமாக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் மிகப்பெரிய நெருக்கடி ஏற்படும். அந்த ஒரே விஷயத்துக்காக செந்தில் பாலாஜி முடக்கி வைக்க வேண்டும். இதுதான் அண்ணாமலை திட்டம். இதற்காக RN ரவி அவர்களும் இறங்கி வேலை பார்ப்பார். அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி சுற்றி இருக்கிற நடக்கிற தவறுகளும் செந்தில் பாலாஜிக்கு சிக்கலை தரப்போகிறது. எனவே திமுக அரசாங்கம் செந்தில் பாலாஜிக்கு எப்படி அவருக்கு அடுத்தடுத்த நகர்வுகளில் வழிகாட்டப் போகிறது, செந்தில் பாலாஜி எப்படி தன்னுடைய சுற்றி இருக்கிற விஷயங்களை தவறுகளை சரி செய்து கொள்ளப் போகிறார் தெரியல. ஆனால் இந்த விவகாரங்களில் ஜெயிக்கப் போவது அண்ணாமலையா செந்தில் பாலாஜியா, காத்திருக்க வேண்டும்.